புதிய நேயர்களுக்கு வணக்கம். பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழ் திறன்சார் பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிகழ்ச்சி தொகுப்பின் இரண்டாம் பகுதியை இன்றைய நிகழ்ச்சியில் காணலாம். சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி கல்லூரியில் எவ்வாறெல்லாம் இளைஞர்களுக்கான தொழில்சார் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது, அவர்கள் எவ்வாறு தங்களது வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொண்டார்கள், அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அவர்கள் முன்னேற்றி கொண்டார்கள் என்கின்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை இன்றைய நிகழ்ச்சியில் காணலாம். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஆரம்பத்தில் கிராமம் கிராமமாக போய் நான் வந்து இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு மற்ற கம்யூனிட்டி லீடர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கவுங்க தலைவர்களுக்கெல்லாம் போய் பார்ப்பேன். அப்போ இளைஞர்களெல்லாம் ஒன்று கூட்டி எனக்கு என்கிட்ட பேச வைங்கன்ட்டு அவங்ககிட்ட கெஞ்சுவேன். அவங்க எங்கிட்ட முதல்ல ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்த்தாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, நான் இந்த மாதிரி பேங்க்கில் இருந்தேன்னு. அங்கே பாம்பேயில் இருந்துங்க, நீங்கள் எனக்கு இங்கே வந்தீங்க, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், லாப நோக்கத்தோடு இல்லை பயன் உள்குரல் இந்த மாதிரி சொன்னதுனால நான் வந்திருக்கேன். ஆனால் நான் இளைஞர்களோட நல்வாழ்வுக்கோசரம் எதா பண்ணணுன்றதுக்கோசரம் தான் இங்கே வந்திருக்கேன், வேறு எனக்கு எந்த விதமான லாப நோக்கமும் இதில் கிடையாதுன்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீ அவங்களாம் கிரிக்கெட் விளையாடிட்டுருப்பாங்க, இல்லாட்டா வாலிபால் விளையாடுவாங்க, கிரவுண்டில் போய் பாருங்கள், அவங்க பே அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிக்கோங்கம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் போய் நான் வந்து அவங்கள்ட்ட அப்போ வந்து ரொம்ப சீப்பாக வந்து சில நோட்டீஸ்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ கிரவுண்டில் போய் விளையாடின்னு இருப்பாங்க இந்த பசங்க. அப்போ தம்பிங்களா வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு. இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, பத்து நிமிஷத்தில் வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க வாலிபால் விளையாடுவாங்க. அப்படியே என்னை ஊறப்படுவாங்க. முக்கால் மணி நேரம் கழிச்சு நான் இப்போ ரொம்ப ஒரு வருத்தத்தோடு போய் திருப்பேன், என்னப்பா தம்பிங்களா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் என்ன பேச்சை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டே இருங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இந்த கல்லூரியை பற்றி சொல்லிவிட்டு இதில் உள்ள சிறப்பு அம்சம் இங்கே வந்து உங்களுக்கு ஏசி ரெஃப்ரிஜரேஷன், ஆட்டோமொபைல் மெக்கானிசம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், டிடிபி, அதே சமயத்தில் வந்து டெய்லரிங் எம்ப்ராய்டரி, நர்சிங், இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நடத்த போகிறேன்ப்பா. அதில் வெறும் கல்வி மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தொழில் பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதோட வாழ்க்கை கல்வியும் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பணியிட பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு உறுதியாக வேலை வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் இது ஃபீஸ் கூட 4000 ரூபா தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து சரி சார், அந்த கல்லூரி எங்கே இருக்குது சார்? அதான்ப்பா பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கொட்டகை போட்டிருக்கோம் பார்த்தியாப்பியா, அதுதான்ப்பா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், படிப்படியாக அது முன்னேற போகிறது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேஜ் வாங்கப்பான்னு கேட்பேன். அப்போ சார் என்ன சார் அந்த கொட்டகையா, அந்த கொட்டையை போய் காலேஜ் சொல்கிறீங்களா? நான் காலேஜ்னால் ஏதோ பெருசு நடிச்சுன்னு, டே அந்த கொட்டையை காலேஜ்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லோரும் சிரிப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் வந்து இல்லைப்பா இப்போ ஆரம்பம், அதனால தான் படிப்படியாக காலேஜ், நான் வந்து அந்த அளவுக்கு வசதியான இது கிடையாதுங்கிறேன், ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச், அது உங்களுக்கு பெருமை, நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன சரி சரி சார் அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுப்பேன், நாளைக்கு கண்டிப்பாக வாங்கப்பா நான் உங்களுக்கு எதிர்பார்ப்பேன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் திரும்பி ஒரு 2 அடி வச்சுட்டு திரும்பி பார்த்தாக்க அத்தனை பேரும் அந்த நோட்டீஸ் அங்கேயே கீழே போட்டிருப்பான். எனக்கு திக்குன்னு இருக்கும், என்னடா இது இப்போ வரேன்னு சொன்னால் நோட்டீஸ் கொடுத்தோம் அதை கூட தூக்கி போட்டாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் இறைவா ஏன் இப்படி சோதிக்கிறேன்ட்டு கண்ணில் ஜலம் வந்துடும். அதுக்கப்புறம் போய் அந்த நோட்டீஸ்லாம் பொறுக்கி எடுத்துப்பேன், பொறுக்கி எடுத்து இந்த தம்பிங்களா இப்படி பண்ணுறீங்களேப்பா அப்படிம்பேன். இல்லை சார் நோட்டீஸ் இல்லாட்டா பரவாயில்ல வரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிதாபமாக பார்த்துட்டு ஏமாற்றத்தோடு திரும்பி வருவேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் கடவுளோட அனுகிரகம் தான் சொல்கிறேனே. அது அந்த வகையில் இந்த பள்ளி மொள்ள மொள்ளா முன்னாடி முதல் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு 550 வழியும் வந்திருக்காங்க. புதுச்சேரி போலீஸ் இப்போ வருடாவட்டம் எங்கள் காலேஜில் 100லேருந்து 150 பிள்ளைங்களை என்ரோல் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் வந்து பல்வேறு ஆதரவற்றோர், அதாவது டெஸ்டியூட் ஹோம்ஸ், ஆதரவற்றோர்கள் இப்போ இல்லத்துலேருந்து வந்து இங்கே சேர்த்து விடுறாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல் படி 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த இளைஞர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடாது, அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடணும். ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து இப்போ அங்கே அவங்க இப்போ ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருப்பாங்க, அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி தர்றான். அவன் ஆனால் அவன் சரியாக படிக்கிறானா, யார் கூட பழகிறான்னு அவங்களும் கவனிக்கிறது இல்லை. அதனால் என்னது இவன் வந்து ஸ்கூலுக்கு போகாத படிக்கு வழியிலேயே வந்து அவன் வந்து செயின் ஸ்நாச்சிங், பிக் பாக்கெட்டிங் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி ட்ரக் பெட்லர்ஸ் வந்து இவங்களை வந்து இந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுறதுக்கும் இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க அந்த லைனில் போயிட்டு படிக்காத இருக்காங்க. அப்போ என்னாருதுன்னா இவங்களுடைய இந்த பிள்ளைங்களெல்லாம் அவங்க இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த மாதிரி வருஷத்துக்கு 150 பேர் இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி பல பேர் நல்லா திருந்தி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. இதெல்லாம் ஈசனோட கடவுளோட அனுகிரகத்தினால தான் நடக்கிறது. என் பேர் வந்து முகமத் அல்ஹா, நான் வந்து வில்லியனூர்லேருந்து வரேன். நான் இந்த காலேஜ் வந்து என் நண்பர் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. காலேஜில் வந்து பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா
ஆட்டோமொபைல்ஸு எல்லாமே இருந்தது. இங்கே சுற்றி பார்த்தோன்னா எல்லா டீச்சரும் எனக்கு புரிஞ்சது, எல்லா கிளாஸ் ரூமாக போய் பார்த்ததில் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஆட்டோமொபைல்ஸ் எடுத்தேன், ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஃபோர் வீலர் எடுத்தேன். ஃபோர் வீலரில் பார்த்திங்கனா ஒன் இயரில் வந்து ஃபோர் வீலரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே படிச்சுக்கிட்டே வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராக்டிக்கலும் புரிஞ்சுது, தியரியும் புரிஞ்சுது. நான் படிக்க சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து நான் வந்து ட்ரைனிங் போயிட்டுருந்தேன். இங்கே படித்து முடிச்சதுக்கப்புறமும் இவங்க கண்டிப்பாக வந்து வேலையை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது நானும் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து வேலையில் இன்ட்ரெஸ்டிங் காட்டி எடுத்ததால் நான் இன்றைக்கி வந்து ஒர்க் ஷாப் வந்து நான் வெள்ளியனூரில் வச்சுட்டேன், சுல்தான்பேட்டில் வச்சுருக்கிறேன் நான் வந்து கார் ஒர்க் ஷாப்பு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காருமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து திறமை வந்து போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலேஜ்லேருந்து வந்து நான் படித்ததுனால தான் வந்து இந்த காலேஜ்லேருந்து வந்து எல்லாமே எனக்கு தெரிய வந்தது, இல்லைனா எனக்கு தெரிய வரது போது கிடையாது. இது மூலமா வந்து கஸ்டமரும் வந்து அதிகமாக வந்து பழக்கமாகிட்டாங்க. இந்த காலேஜ்லேருந்து வந்து இங்கேருந்தும் வந்து எனக்கு காலேஜ்லேருந்து வந்து கார்லாம் வருது போகுதுன்றதால நான் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறதால வந்துட்டு போயிட்டுருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து படித்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலேஜ் கிடச்சதுனால. மற்ற வேலையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து கார் மெக்கானிக்ன்றதெல்லாம் எனக்கு நிறைய கால்ஸ் வரும், கம்பெனிலாம் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ வந்து அதிகமாக வந்து ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம், கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு கேரேஜ் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜில் வந்து சேர்ந்ததுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பும் கிடச்சிது. இவங்களும் வந்து இங்கே இருக்க படிக்கிற பசங்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து வெளியே அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற பசங்களை வந்து நான் ட்ரைனிங் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இங்கே இருக்கிற வந்து பசங்களை வந்து நான் என்னுடைய கேரேஜுக்கு வந்து நான் ட்ரைனிங் வந்து இவங்களை எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜுக்கு வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ, ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் வந்து அதிகமாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டூல்ஸும் இருக்கட்டும், இங்கே இருக்க நிறையா வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லக்கூடிய வந்து டீச்சரும் வந்து எத்தனை முறை கேட்டாலும் வந்து அதை வந்து கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து பசங்களுக்கும் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை எத்தனை தடவை வந்து கேட்டாலும் வந்து கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நாங்கள் லைஃப்பில் வந்து இது இங்கே வந்து இருந்ததால் இங்கே இந்த காலேஜில் வந்து சேர்ந்ததால் எங்களுக்கு அதிகமான வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. சரி நம்ம வெளியே போனால் வந்து நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், பொழைச்சிக்கலான்ற மாரி. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் கல்வி இல்லாமல் உடற்பயிற்சி கூட இந்த காலேஜில் வந்து எல்லாமே உடற்பயிற்சி இருந்துச்சு. லைஃப் ஸ்கில், எப்படி பேசணும் ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி பேசணும் அதுக்கும் வந்து பயிற்சி எடுத்தாங்க. நிறையா வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு கம்பெனிக்கு போகிறோம், எப்படி விசிட்டிங் பண்ணுறோம், எல்லாமே வந்து என்னென்னா பண்ணணுமோ எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அவங்க வந்து மும்புறமாக கற்றுக்கிற மாரியே வந்து இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால பசங்கள் வந்து மீண்டும் சூப்பராக கற்றுட்டு இருப்பாங்க. என் பேர் பாலசுப்ரமணியம். நான் வந்து இந்த காலேஜில் 2012 வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போது காலேஜ் மொதல் மொதல் இங்கே வரும்போது வந்து ஒரு சிம்பிளாக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ காலேஜ். அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே இருந்தது. பட் ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த காலேஜில் வந்து நான் கற்றுக்கினேன். ஆட்டோமொபைல் ஃபீல்டாகவும் சரி, அதே நேரத்தில் வந்து இங்கே வாழ்க்கை கல்வின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த வாழ்க்கை கல்வி நான் தான் கற்றுக் கொடுக்குறேன். ஆட்டோமொபைலில் வந்து இங்கே நாங்கள் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் ரெண்டுமே கற்றுக் கொடுக்குறேன். இங்கே கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு என்னென்னா இந்த காலேஜில் படிக்கும்போது வந்து ஒரு ஆத்ம திருப்தி வந்து, அதாவது இங்கே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஏழை பசங்களும் அப்புறம் வந்து அப்பா அம்மா இல்லாத பசங்க அவங்களுக்கு தான் ரொம்ப நாங்கள் இம்பார்ட்டன்ட் தரோம். அதேமாதிரி படிப்பை பாதியிலே விட்டு வர பசங்க, ஃபெயிலான பசங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரோம். அந்த மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் படித்த பசங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள நான் இங்கே எங்கேயாவது பார்க்கும்போது சார் எப்படி சார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இது வந்து அதேமாரி இந்த கல்லூரியில் எங்கள் டைரக்டர் சாரும் முதல்வருக்கும் தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா அம்மாவாக இருந்து நிறைய எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இருக்கிறாங்க. என் பேர் பன்னீர்செல்வம். எங்கள் அப்பா பேர் ஏகாம்பரம். நானும் இருந்து வரேன். நான் 10th முடிச்சுக்கிறேன். எங்கள் மாமா இங்கே ஒரு காலேஜ் இருக்குன்னு சொன்னார், சாமி விவேகானந்தா கல்லூரி காலேஜ். அது வந்து எனக்கு வந்து வந்தேன், யமகான்ற கோர்ஸ் பிடிச்சிருந்தது. அதனால் அதை சேர்ந்தேன், 1 இயர் கோர்ஸ். அது படித்ததுனால எனக்கு நல்ல வேல்யூ. நான் இப்போ டூ வீலர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு சேலரி வந்து இப்போ 7000 கிடைக்குது. இதே எனக்கு போதும். இது வந்து நல்ல கோர்ஸ் தான், இங்கே வந்து சேரலாம். என் பேர் சரண்யா. நான் தைலாபுரத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து சிங்கிள் பேரண்ட். எங்கள் அம்மா, நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். 5 வருஷமும் வந்து நான் படிக்கல, எனக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல.
எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஆரோவில்ல ஒரு ஸ்வெல்லிங் ஃபவுண்டேஷன் மூலிமா நான் இந்த காலேஜ் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. இந்த காலேஜை பற்றி நல்ல விதமாக சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் படிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு போனால் வேலை கன்ஃபார்ம் சொன்னாங்க. நான் படிக்கிற குரூப் வந்து அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஆஃப் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அது முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ், லைப்ரரி செஷன் எல்லாமே இருக்குது. லைஃப் ஸ்கில்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே கற்றுத்தராங்க. காலையில் வந்து யோகா மெடிடேஷன் ரிலாக்ஸாக இருக்குது மைண்டுக்கு. இந்த காலேஜில் வந்து எனக்கு டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசி நல்லா கான்ஃபிடென்ஸ் தராங்க. என் லைஃபுக்கு தேவையான தன்னம்பிக்கையும் ஊக்குவித்தலும் அதிகமாக இருக்குது இந்த காலேஜில். எனக்கு முக்கியமாக சொல்ல போனாக்க எங்களோட அறங்காவலர் குழு, அதில் வந்து 14 பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நல்லா படித்தவங்க, சமுதாயத்து மேலே நிறைய அக்கறை கொண்டவங்க. அவங்க தான் எனக்கு வந்து ஒர்க் ஷாப் அந்த லேப்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தால் பன்னாட்டு கம்பெனி அவங்களெல்லாம் கை காட்டி விட்டாங்க. என்னோடய பெயர் பர்வேஸ் தீன். நான் கடப்பாக்கம் பக்கத்தில் பனியூர்லேருந்து வரேன். நான் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு தான் இங்கே காலேஜுக்கு வந்தேன். இந்த காலேஜ் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, என்னோட ஊரில் ஒரு அண்ணன் வந்து படிச்சுட்டு இருந்தார். அவர் மூலமாக தான் எனக்கு இந்த காலேஜ் வந்து தெரிய வந்தது. ஸோ நான் வந்துட்டு இங்கே டிசிஹெச்எஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் எடுத்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு அது பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்தது. அதனால் நான் இன்ட்ரெஸ்ட்டோடு நான் படித்தேன். இந்த காலேஜில் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய கற்றும் கொடுத்தாங்க. யோகா, லைஃப் ஸ்கில் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அது என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வேலை செய்கிற இடத்துலையும் அது வந்துட்டு யார்கிட்ட எப்படி பழகணும், பேசணும் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கரெக்டாக என்னோடய லைஃப்பை நான் ஈக்குவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. யார்கிட்ட எப்படி பழகணுன்றது எனக்கு இந்த லைஃப் ஸ்கில் யோகா மூலிமா எனக்கு தெரிஞ்சுது. இப்போ வந்துட்டு இந்த காலேஜ் மூலிமாவே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் ட்ரைனிங் பாண்டிச்சேரியில் எஸ்டி கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு நான் ட்ரைனிங் இப்போ 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ட்ரைனிங் மூலிமா நான் கற்றுக்கிட்டதை வச்சு நானே தனியாக ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். 14 வருஷம் முன்னாடி ஐஎன்ஆருங்கிற பையன் இங்கே வந்து சேர்ந்தான். அவன் 10th ஃபெயில் ஆகிட்டு தான் வந்தான். 10th ஃபெயில் ஆகிட்டு வந்த உடனே அவங்க அப்பா வந்து ஒரு காயலாம் கடை வச்சுருக்கார். அவர் இந்த கனகசட்டி உள்ளிலே ஃபுட்பாத்தில் வந்து அவர் வந்து பழைய பார்த்தா தகர டப்பா, கண்ணாடி பாட்டில், நியூஸ் பேப்பர், அட்டைப்பொட்டி இதெல்லாம் வந்து சேகரித்து அதில் தான் அவரோட வந்து அதுதான் அவரோட பிஸ்னஸ். அவரோட பிள்ளை அவன் ஒரே பையன். இன்றைக்கி அவன் ஐயனார் வந்து ரொம்ப எளிமையான பையன், நல்ல ஈடுபாடோடு படித்தான். ஈடுபாடோட படித்ததோடு மட்டுமல்ல நல்ல ஒழுக்கமாக இருந்தான். அதில் அவன் தொடர்ந்து 5 வருஷத்துக்குள்ளே அவன் நல்லா வேலை கற்றுட்டான். அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் சொந்தமாக ஆரம்பிச்சிருக்கான். அவன் மாதம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான். கிட்டத்தட்ட 14 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். இந்த 1.5 லட்சம் ரூபா அவனுக்கு எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் சம்பளம் கொடுத்தது போக அவன் எது வாடகை கொடுக்குறான். அவனோட இதுக்கு அந்த வாடகை, பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஐயனார்கிட்ட ஆடி கார் இருக்குது. அவன் சொந்தமாக வீடு கட்டிட்டான். அவன் வந்து அந்த அளவுக்கு அவன் வந்து அவனும் இன்னொரு பையன் கிருஷ்ணமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க. கிருஷ்ணமூர்த்தியும் ஐயனாரும் இன்றைக்கி அந்த நிலைக்கு உயர்ந்திருக்காங்க. அதே மாதிரி சுரேஷு நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 பேர் இன்றைக்கி தொழிலதிபராக இருக்காங்க. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பண்ணுறாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கிற மாணவர்களுக்கு கூட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நாங்கள் அவங்கள வந்து எந்த விதமான நிபந்தனைகளால் நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஃபீஸ் கட்டவே முடியாத நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு கூட நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத படிக்க அவங்கள சேர்த்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்றோம். இன்றைக்கி இந்த பணியை பண்ணுறேன்ற வந்து கர்வமோ அது ஒரு பெருமிதமோ அடையிறதுக்கு எந்த விதமான நியாயம் கிடையாது. ஏன்னாக்க அன்றாட நம்ம சமுதாயத்துலேருந்து பல நன்மைகளை பெற்று வரோம். சமுதாயத்தை சார்ந்து இருக்கும். உதாரணத்துக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு தானியங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பழ வகைகளாக இருக்கட்டும், அது நம்ம உற்பத்தி செய்கிறதில்ல. பல ஏழை குடியானவர்கள் சேத்துல காலை வச்சு இரவும் பகலுமாக பாடுபட்டு அது மழையோ வெயிலோ அவங்க அதில் பாடுபட்டு நம்மளுக்கு இந்த தானியங்கள்லாம் அந்த இதெல்லாம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் நான் போட்டுட்ருக்க சட்டை அது வந்து நான் உற்பத்தி பருத்தியை நூலாக்கி நூலை துணியாக்கி துணியை வந்து சட்டையை ட்ரையில் தைச்சி கொடுக்குறாங்க. அவங்க எல்லோரும் சமுதாயத்தை சார்ந்தவங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், அவரும் சமுதாயத்தை சார்ந்தவர். எனக்கு தலைமை நிறையா வளர்ந்து கொடுத்துனா
ஒரு நோய் திருத்த இதுக்கு பார்வட்ட போக வேண்டியிருக்கேன். அவரும் சமுதாயத்தை தானே. இன்றைக்கி நான் இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறேன்னா அது காரணம் பள்ளியில் எனக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது, காலேஜில் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்தது, எழுத்தாளர்களோட புத்தகங்கள் படித்தது, அதே மாதிரி டிவி பார்த்து நான் என்னோடய அறிவை வளர்த்துன்னு இருக்கேன். அதனால் சமுதாயத்துலேயும் நான் நிறைய பயன்களை பெற்றுண்டு வரேன். அதனால் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியது என்னோடய தலையாய கடமை. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், திஸ் லைஃப் இஸ் ஷார்ட், இந்த வாழ்க்கை மிக குறியது. த வேனிட்டிஸ் ஆஃப் லைஃப் ஆர் டிரான்சியன்ட், அந்த வாழ்க்கைக்கான படாரோபங்கள் எல்லாம் வந்து நிலையற்றது. தே அலோன் லீவ் ஹூ லீவ் ஃபார் அதர்ஸ், த ரெஸ்ட் ஆர் மோர் டெட் தேன் அலைவ். யார் மற்றவங்களுக்கோசரம் வாழறாரோ அவர் தான் உண்மையாக வாழ்ந்தவர். மற்றவங்களாலும் உயிரோடு இருந்தும் செத்த பணத்துக்கு சமானம் அப்படிங்கிற. என் பேர் வந்து வகுநாத் சேஷாத்ரி. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்கூலில் டென்த்து ப்ளஸ் டூலாம் படித்தேன். 2019 இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஜூலை 15, 2019 அப்போ நான் வந்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே எங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குல்ல, கொஞ்சம் காலம் ஒரு 1 or 2 months கழிச்சு தான் கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கு முதல்லனா நாங்கள் வந்து வேறு இடத்துல இருந்தோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் காலேஜில். நான் வந்து ஹார்ட்வேர் சர்வீஸ் எடுத்தேன். நான் இப்போ வந்து நான் வந்து சொந்தமாக வீட்டிலேயே ஒரு சின்ன ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குட்டி ஷாப், மவுஸு கீபோர்டு அதெல்லாம் வச்சு நாங்கள் சர்வீஸ் பண்ணிருக்கோம். படித்த ஒரு நன்னாக தான் படித்தேன். நான் இங்கே நன்னாக தான் படித்தேன். நன்னா மார்க் வாங்கினேன், டிஸ்டிங்ஷன் லெவல் ஃபஸ்ட் ரேங்க் வித் டிஸ்டிங்ஷன். எல்லா ரேங்க்குமே டாப் ரேங்க் தான் நான் எல்லாத்துலேயுமே நான். அப்புறம் இந்த காலேஜில் வந்து நிறையா விஷயத்த நான் வந்து கற்றுக்கேன். யோகா எல்லாம் எப்படி பண்ணோம் என்ன எதுன்னு தெரியும் எனக்கு. நான் எல்லா விஷயம் கற்றுனேன். நான் சொல்ல போனால் நாங்கள் வந்து ட்ரெயினிங் போகிற மாதிரி தான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணோம். ஆனாக்க முடியல. என்னுடைய பெயர் ஆர் வாசுதேவன். என்னுடைய சன் பெயர் வி ரகுநாத் சேஷாத்ரி. 2019 மை சன் ஜாயின் திஸ் காலேஜ் அண்ட் ஹீ ஹேஸ் டேக்கன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எடுத்து படித்தார். அது ரொம்ப நல்லா இங்கே சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன், பிரின்ஸிபல் கோஆப்ரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீ ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இட் இன் 2020. ஆன் த பேஸ்ட் ஆன் திஸ் வி மை சன் அண்ட் மை செல்ஃப் ஓப்பன் அ ஷாப் இன் மை ஹவுஸ் அட் பாண்டிச்சேரி. என் பேர் புவனேஸ்வரி. நான் கருடிப்புலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் ஏழுமலை. நான் இந்த காலேஜில் ஜிடிஎம் முடிச்சிருக்கேன், ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் இன் டிப்ளமோ. நல்லா சொல்லி கொடுத்தாங்க இந்த காலேஜில். நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீச்சர்ஸ்க்கும் சாருக்கும் மேம்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுற ஹோம் கேரில், எனக்கு ஃப்யூச்சரில் வந்து சொந்த ஹோம் கேர் ஆரம்பிக்கணும்னு ஆசை. நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. இப்போ வந்து நான் இந்த காலேஜ் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து கிரவுண்டில் விளாட்றேன். அந்த கிரவுண்ட் மூலிமா தான் எனக்கு இந்த காலேஜ் தெரியும். நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. இந்த காலேஜில் வந்து சேர்ந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் நிறையாவே கற்றுக்கிட்டேன் இந்த குரூப்பில். என்னோடய பேர் ஆரோக்கியமரி. நான் சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். டிஜிடிஏ ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட். இப்போ வந்து நான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி சொல்ல போகிறேன். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சாப்பிட்ற உணவை வந்து எப்படி வந்து நம்மளுடைய உடம்பு வந்து டைஜஸ்டிவ் பண்ணுது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டை வந்து வாய் வழியாக எடுத்துக்கிறோம். அதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ச்விங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டீத் இருக்கு இல்லையா, டீத்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து லாரிங்ஸ் ஃபாரிங்ஸ் மூலிமா அது உள்ளார போகி, அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்டொமக்கு போகும். ஸ்டொமக்கிலேருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதை டைஜஸ்டிவ் பண்ணி அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு எடுத்துகிட்டு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு எடுத்துகிட்டு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு வந்து எல்லா நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் கிட்டன்னு போகும். ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் எல்லாத்தையும் மீதி இருக்க வாட்டர் அப்புறம் மீதி இருக்க நியூட்ரியன்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆனஸ் வழியாக வெளியாகிட்டோம். இதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறோம். இங்கே வந்து இந்த இதுவும் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் வந்து நாங்கள் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, 10th முடிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க கூட இங்கே வந்து நிறைய வந்து டிஎம்எல்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து காலேஜ் பயோகெமிஸ்ட்ரி அது மாதிரி இதுவும் முடிச்சுட்டு வரவங்க கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இங்கே வந்து நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். என் பேர் கீதா. அப்பா பேர் வந்து காங்கேயம். நான் வந்து சின்ன கோட்டத்துலேருந்து வரேன்.
இந்த காலேஜில் வந்து டிப்ளமோ இன் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் படித்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டேன். இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு நர்சிங் ஹோம் கேர் நர்சிங் ஒர்க் பண்ணுறேன், நல்ல சேலரி வாங்குகிறேன். நான் சம்பாதிக்கிறதுல வந்து இப்போ நிறையா வீட்டுக்கு வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே கஷ்டத்துலேருந்து இப்போ நிறையா கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற டீச்சர்ஸு சார்ஸ் எல்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் பேர் நவீன். நம்ம வந்து தேங்காத்திட்டிலேருந்து வந்து இந்த காலேஜில் படித்தது. ஃபோர் வீலர் டூ வீலர் மெக்கானிசம் படித்தது. படிச்சுட்டு நம்ம தனியாக கம்பனியில் போய்ட்டு வேலை செஞ்சது. நம்ம பார்த்திங்கன்னா கம்பனியில் அப்படியே வேலை கற்றுக்கினா நம்ம வெளியில் தனியாக நம்ம மொபைல் ஸ்பாட் பஞ்சர் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இது காலேஜ் மூலியமாக தான் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கின்னு நம்ம தனியாக வெளியில் வந்து பண்ணுறோம். பாண்டிச்சேரியிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து மொபைல் ஸ்பாட் பஞ்சர். வழியில் பஞ்சராக இருக்கிறவங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க, டாக்டரு, ஃபோர் வீலர் டூ வீலர் ரெண்டுமே பார்த்து கொடுக்குறோம். நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் பார்த்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா பஞ்சராகி கால் பண்ணாலே போதும் இந்த நம்பருக்கு. நம்ம வந்து ஸ்பாட்டுக்கே வந்து வீலை கட்டி பஞ்சர் ஒட்டி மாட்டி கொடுத்துட்றோம். இது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அன்டைம்லேயும் கால் வரும், நம்ம பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதால் எனக்கு நல்லாவும் இருக்கேன், இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருக்கு. இதால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானமும் எனக்கு கிடைக்குது. 4 பேர் நம்மளை டிகிரி பற்றி கொஞ்சம் மேலே தூக்கி விட்றாங்க. நம்ம எங்கள் சார்லாம் நல்லா கிட்டே இருந்து ஒரு நல்ல முறையில் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இந்த நிலைமை இருக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சர் ஓட்டுறோன்னு போகிறதுக்காம இல்லாமல் வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை, அதெல்லாம் எங்கள் சாருக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் அந்த வெளியில் போய் நம்ம கொஞ்சம் கற்றுக்கின்னு நம்ம அப்படியே வெளியில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாரி ஒரு வருமானமும் நம்மளுக்கு கிடைக்குது. நாம் எல்லாருமே வந்து சமுதாயத்தை திருப்பி கொடுங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழறது தான் நம்மளுக்கும் நம்மளோட நாட்டுக்கும் நல்லது. நமது பாரத பிரதமர் அவர்கள் இளைஞர்களோட எதிர்காலத்துக்கோசரம் இந்த ஸ்கில் இண்டியா மூமெண்ட்டை ரொம்ப தீவிரமாக அவர் வந்து வழி நடத்தி வருகிறார். பிரதிபலனாக ஒவ்வொரு எங்களை மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் நிறையா சேவை செய்கிறதுனால அவரோட இந்த கனவு வந்து நிறைவேறத்துக்கு இது ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி இருக்குது. அவருக்கு இருக்கிற அந்த உற்சாகம், அவர் கொடுக்குற ஊக்கத்துக்கு நாங்கள் செய்கிறது ஒரு சின்ன விஷயம். அவருக்கோசரம் நிறைய விஷயம் பண்ணணுன்ற ஆவல் ரொம்ப இருக்குது. இந்த கல்லூரி அந்த வகையில் தான் செயல்பட்டு வருது. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 மேலே பசங்க படிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கீத்து கொட்டையில் ஆரம்பித்து இனி காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களோட லேப் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பசங்க மிக்க ஏழமானவங்க, அப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி, ஃபிஷர்மேன் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட், நோ பேரண்ட், சில்ட்ரன் ஆஃப் கன்விக்ஸ், சில்ட்ரன் ஃப்ரம் ஜுவினியல் ஹோம், அங்கேருந்தான் நிறைய பிள்ளைங்களாம் வந்து படிக்கிறாங்க. காலேஜில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே ஒரு ஒரு லேப் வந்து ஒரு ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் MSC வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எங்களோட ட்ரஸ்டீஸ், அவங்களோட ஹெல்ப்னால தான் இவ்வளோ நிறைய லேப்ஸ்லாம் எங்களால் செட் பண்ண முடிஞ்சது. இந்த லேப்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி லேப் பார்த்திங்கனாக்கா அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அளவாக அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்க இந்த லேபில் வந்து ட்ரெயின் ஆனாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாகவே இண்டஸ்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால வருடா வருடம் கிட்டத்தட்ட 450-500 பசங்க யார் இந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது. இதுதான் இந்த காலேஜோட ஒரு சிறப்பான விஷயம். முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்போம்னா பசங்களோட டெக்னிக்கல் ட்ரைனிங்காக தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். எங்களை பொறுத்த மட்டும் காலேஜ் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளில் ஒரு 60-65 ஆண்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்கியிருக்கும். அதை தவிர கிட்டத்தட்ட 60-70 பசங்க வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி பல வெளிநாட்டு மாநிலங்களில் நம்ம காலேஜில் படித்த பசங்களாம் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதால் எங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது, ஒரு மன நிறைவு எங்களுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தப்பான வழியில் போகிறாங்க, நிறைய கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தொழில் கல்வி சொல்லிக் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வருது, அதால் அவங்க குடும்பத்துலேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் வருது. ஸோ ஒரு பையன் இங்கே படித்தான்னா மாற்றம் வெறும் அவன் ஒரு குடும்பத்தில் மட்டும் கிடையாது, அவன் குடும்பத்தில் சான்ற எல்லாருக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அதால் நடக்கிறது. ஸோ இதுதான் காலேஜோட பல சிறப்பு விஷயங்கள். இதை தவிர இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 14 கோர்சஸ் நாங்கள் நடத்துகிறோம். ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், இண்டஸ்ட்ரியல் டெக்னீஷியன், டூ வீலர் மெக்கானிசம் ஆட்டோமொபைல், ஃபோர் வீலர் மெக்கானிசம், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், எமர்ஜென்சி டெக்னீஷியன், ஜென்ரல் டியூட்டி நர்சிங் அசிஸ்டன்ட், அக்கௌண்டிங் அண்ட் டேலி, இந்த மாதிரி பல கோர்சஸ் இங்கே நடக்கிறது. இதுவரை பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஸ்கில் இண்டியா திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் எவ்வாறெல்லாம் பயிற்சி பெற்றார்கள், அவர்கள் எவ்வாறெல்லாம் தங்களுடைய வேலைவாய்ப்பை
பெற்று முன்னேறினார்கள் என்கின்ற நிகழ்ச்சி தொகுப்பினை கண்டோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரத பிரதமர் அவர்களின் கனவு நனவாகியுள்ளது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்த திட்டத்தினை மேலும் அதிக இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். பொதிகை நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.